ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, நல்ல மொறுமொறுப்பான காளாமீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த காளாமீன் வறுவல். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எளிமையான முறையில் செய்யக்கூடிய இந்த காளாமீன் வறுவலை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். காளாமீன் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை பழத்தோட சாறு 1/2 மூடி எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம காளா மீன் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ மீன் தேவையோ அவ்வளோ மீன் சேர்த்துக்கோங்க. காளா மீனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த மீன் மசாலா எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவை சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் ஏன் முதல்லையே அரிசி மாவு சேர்க்காமல் கடைசியாக அரிசி மாவு சேர்த்தேன்னா, அப்போ தான் மசாலாலாம் மீனில் போய் நல்லா ஒட்டும். அதனால தான் நான் அரிசி மாவை கடைசியாக சேர்த்தேன். இப்போ இதை இப்படியே ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மசாலாலாம் நல்லா மீனில் நல்லா ஊறி வரட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம மசாலா தடவி வச்ச மீனை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை மிதமான தணலில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மீன் ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பிடலாம். மீன் 2 பக்கமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே மாதிரி எல்லா மீனையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மொறுமொறுப்பான காளாமீன் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான காளாமீன் வறுவலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.